நண்பர்கள் அனைவருக்கும் ஜி கே பிரம்சின் அன்பான வணக்கங்கள். தமிழ் சினிமாவின் தற்போதைய முக்கியமான நியூஸ் என்னவென்றால், இளைய தளபதி விஜய் அவர்களின் 59வது படம் பூஜை போடப்பட்டுள்ளதுதான். புலி படத்தின் பெரும்பான்மையான காட்சிகள் முடிந்துவிட்ட நிலையில் இன்னும் சில மீளம் சில காட்சிகள் எடுக்கப்பட வேண்டியுள்ள நிலையில் விஜய் அடுத்த படத்திற்கு கதை தேர்வு செய்து பூஜை போட்டிருக்கிறார். துப்பாக்கி படத்தை தயாரித்த கலைப்புலி எஸ் தானு அவர்களின் தயாரிப்பில், ராஜாராணி படத்தை இயக்கிய அட்லி அவர்களின் இயக்கத்தில் விஜயின் பெயர் வைக்காத திரைப்படம் பூஜை போடப்பட்டுள்ளது. இந்த திரைப்படத்தில் எமி ஜாக்சன், சமந்தா இருவரும் விஜய்க்கு ஜோடியாக நடிக்கிறார்கள். இளையதளகம் பிரபு மற்றும் ராதியா இருவரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிப்பதாகவும் கூறப்படுகிறது. ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறார். இளைய தளபதி விஜய் அவர்களின் 59வது படம் இன்னும் பெயர் வைக்கப்படவில்லை என்றாலும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் படத்தின் பெயர் தலைப்பாக வைக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. வெகு நாட்களுக்கு பிறகு அதிரடி காட்சிகள், அதிரடி கதையில் நடிக்காமல் ஒரு குடும்ப பாங்கான மென்மையான கதையில் இளைய தளபதி விஜய் நடிப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த படத்தில் தனக்கு அப்பாவாக நடிக்க இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களை இளைய தளபதி விஜய் அவர்கள் பரிந்துரைத்ததாக செய்திகள் கூறுகின்றன. பாண்டிய நாடு படத்தில் அவருடைய நடிப்பை பார்த்து அசந்து இளைய தளபதி விஜய் அவர்கள் இயக்குனர் இமயம் பாரதிராஜாவை தனக்கு அப்பாவாக நடிக்க வைக்க விருப்பம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. முன்பு இந்த கதாபாத்திரத்திற்கு பிரகாஷ்ராஜ் அவர்களிடம் கேட்டதாகவும், அவரது தேதிகள் இல்லாததால் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களை விஜய் தன் விருப்பத்தை தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. அடுத்து படத்திற்கு இசை ஜிவி பிரகாஷ் அவர்கள். முன்பு இதே கூட்டணி விஜய் ஜிவி பிரகாஷ் கூட்டணி தலைவா படத்தில் ஹிட் பாடல்கள் கொடுத்துள்ளது. குறிப்பாக வாங்கண்ணா வணக்கண்ணா பாடல் இளைய தளபதி விஜய் அவர்களின் குரலில் பட்டிதொட்டி எங்கும் பாப்புலர் ஆனது போல் இந்த படத்திலும் அனைத்து பாடல்களும் நன்றாக வரும் என ஜிவி பிரகாஷ் அவர்கள் கூறியுள்ளார். நண்பன் படத்தில் இயக்குனர் சங்கர் அவர்களிடம் துணை இயக்குநராக அட்லி அவர்கள் வேலை செய்திருக்கிறார். அப்போதைய பழக்கத்தின் அடிப்படையில், அதுவும் ராஜாராணி ஒரு ஹிட் கொடுத்தது பின்பு இளைய தளபதி விஜய் அவர்களை சந்தித்து இந்த கதையை கூறியதாகவும், கதையை கேட்ட விஜய் அவர்கள், இந்த கதையை முன்பே என்னிடம் கொண்டு வந்திருந்தால் இந்நேரம் படத்திற்கு நல்ல ஒரு ஹிட் கொடுத்துருக்கலாம் என்றும் விஜய் அவர்கள் கூறியதாகவும் அட்லி அவர்கள் கூறியிருக்கிறார். எனவே இந்த படம் மாபெரும் வெற்றியடைய இளைய தளபதி விஜய் அவர்களின் ரசிகர்கள் தம்பிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது ஜி கே பிலிம்ஸ். நன்றி. தேங்க்யூ.